காமதேன தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கார்த்திகை மாதம் பிறக்கப் போகிறது இந்த கார்த்திகை மாதம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை தரப்போகிறது என்கின்ற நிலைமையின் அடிப்படையில் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் மிக நிறைவான அமைப்பில் இருக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலேயே ஏழாம் இடத்திலேயே புதன் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் பதினோராம் இடத்தில் குரு இருக்கிறார் ராசிநாதனை பார்க்க போகிறார் எல்லாம் சிறப்பாக அதாவது இரண்டாவது வாரத்திற்கு பிறகு கார்த்திகை மாதத்தின் மூன்றாவது நான்காவது வாரங்கள் மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி முதல் ரெண்டு வாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் கூடவே அங்கே போய் ராசிநாதன் இருக்கிறார் என்ன நடக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் ஆனால் சுப கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு ஏன்னா ஒரு எட்டு ஒரு மூன்று வருஷமாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக மிதன ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை என்பதுதான் உண்மை அப்படிப்பட்டவர்களுக்கு படிப்படியாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கடன் க பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை தொழில் போன்றவைகள் சிறத்தன்மையோடு இருக்கக்கூடியது மூன்று மாதத்திற்கு ஒரு வேலை மாறுகிறேன் ஆறு மாதத்திற்கு ஒரு வேலை மாறுகிறேன் இருக்கின்ற இடத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் டார்ச்சர் தாங்க முடியவில்லை நைட் ஷிப் போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு நிலையில் வந்து சம்பளம் வரத்தான் செய்கிறது என்பதற்காக இருபத்தி எட்டு மணி நேரம் உழைக்க முடியாது இது போன்ற ஒரு ஒரு வேலை அமைப்புகளில் கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு நடந்த ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய மாதமாகவே கார்த்திகை மாதத்தை சொல்லிவிடலாம் நான்காம் இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் கேதுவோடு இணைந்திருப்பது ஆன்மீக எண்ணங்களை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிவபக்தி மேலோங்குதல் ஒரு நிலையில் புனித யாத்திரை செல்லுதல் அல்லது யாத்திரை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தல் என்பது போன்ற ஒரு முப்பது நாளுமே நல்ல விதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு எதிலும் உள்ள தளர்ச்சி இல்லது உள்ள தளர்ச்சி அனைத்தும் நீங்கி உள்ளத்து புத்துணர்ச்சி ஓங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு சரி சாதகமற்றவைகள் அப்படின்றத கார்த்திகை மாதம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று ஆறு மாதத்தின் முதல் இரண்டு மாதங்கள் மாதம் முழுவதும் செவ்வாய் ஆறாம் இடத்திலே இருந்தாலும் கூட ஒன்று ஆறு கூடிய புதனும் செவ்வாயும் ஆறாம் இடத்திலேயே சேர்ந்திருப்பது விரோதி அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும் ஒரு ஆபிசராக இருக்கலாம் மேலதிகாரியா இருக்கலாம் இவர் நமக்கு ஆகாதவர் இவர் நம்மை எப்பவுமே புறம் பேசுவார் இவர் நமக்கு எப்போவுமே எதிரான செயல்களை செய்யக்கூடியவர் இவர் நமக்கு ஆகாதவர் இவர் நண்பராக இருக்கலாம் அலுவலக பணியாளராக இருக்கலாம் சொந்தக்காரராக இருக்கலாம் ஆகாத ஒருவர் கூட மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் கார்த்திகை மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு தொல்லைகளை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது ஆகவே சாதகத்தையும் மீறி பாதகங்கள் நடந்துவிடாத அமைப்பில் அதிகமான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் தான் கார்த்திகை மாதம் அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்